அத்தோ பீர் அடிப்பீங்களா? இல்ல இப்ப வேணாம். அப்ப அடிப்பீங்க? காஞ்சிபுரம் பச்சைய பார்சல்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெல்லூர், திருவண்ணாமலை. ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் கோலி சோடா ரைசிங் நவ் ஸ்ட்ரீமிங் ஆன் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார். உங்களுக்கு பிடிச்ச கோவில் எந்த கோவில் மேம்? மூகாம்பிகை வந்து ரொம்ப பிடிக்கும். நீங்க வேண்டிக்கிட்டு நடந்த ஏதாவது ஒரு மிராக்கிள் லைஃப்ல? நாங்க மலேசியா போயிருந்தோம், டூரிஸ்ட்னு சொல்ல சொல்லியிருக்காங்க, நான் அது மறந்துட்டு ஷூட்டிங்குன்னு சொல்லிட்டேன். வெயிட் ஒன் மினிட் அப்படின்னு சொல்லிட்டேன்னு பார்த்தா 1 hour ஆச்சு, 2 hour ஆச்சு. நடுங்குறேன், உட்காந்து தனியா இருக்கேன், ஊரு எல்லாம் யாரும் தெரியாது, ஒரு ஒரு மனுஷன் கூட எனக்கு தெரியாதாங்க. நான் அப்போ அம்மனை தான் வேண்டி இருக்கணும். உங்க ஒரு லெவலுக்கு ஆகுது இல்லையா? சுத்தமா நான் பண்ண மாட்டேன், எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. தெய்வம் ஒரு ஆள் இல்லைன்னா எதுவும் நடக்காது. உங்களோட தெய்வ நம்பிக்கை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு மேம்? நீங்க எந்த சாமியை கும்பிடுவீங்க? குலதெய்வம் கோயிலுக்கு போறது இதெல்லாம் வழக்கமா வச்சிருந்தீங்களா? பூஜை முறைகள்லாம் என்னென்ன? பூஜை முறைகள் நார்மலா எப்பவுமே வீட்டுல பெருமாளுக்கு ஒரு விளக்கு ஏத்திட்டு தான் போறது எங்க போனாலும். விசேஷங்கள் வந்தால் நல்லா கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறது, நல்லா அலங்காரம் பண்ணுறது சுவாமியை பெருமாளுக்கு. இப்போது கிருஷ்ணாஷ்டமி வருது, அது இங்கே எங்கள் பில்டிங் மொத்தம் சேர்ந்து கீழே அரேஞ்ச் பண்ணுறாங்க, பெரிய பூஜையாக நடக்கும். இந்த மாதிரி தான் ரொம்ப விழுந்து 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 கும்பிட்ற அந்த மாதிரி எல்லாம் இல்லை. நார்மலாக நம்ம என்ன தேவையோ அந்த அளவுக்கு நான் தெய்வ பக்தி எனக்கு இருக்கு, அவ்வளோதான். இந்த விரதம் இருக்கிறது அந்த இதுலலாம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? இருந்தேன் கொஞ்ச காலம், அப்படி இருந்ததுக்கு அப்புறம் எனக்கு சைனஸ் வந்துடுச்சு, ஒரு சைடு ஹெட்டேக் வர்றது அந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம் வந்தப்போ டாக்டர் சொன்னார் அது கொஞ்சம் நிறுத்திக்கிங்க, இந்த வெறும் வயிற்றில் இருந்தால் சில பேருக்கு அது வரும், ஆனால் அது கொஞ்சம் நிறுத்திக்க. அப்புறம் தலைக்கு தண்ணி ஊற்றுறது டெய்லி ஊற்றாமல் ஒரு 2-3 நாளுக்கு ஒரு வாட்டி, 2-3 நாளுக்கு ஒரு வாட்டி அப்படி பண்ணிக்கிங்க. இப்படியெல்லாம் முடி அவுத்து போடணும், குளித்ததுக்கப்புறம் கட்டி வைக்கக்கூடாது. சில பொம்பளைங்க நல்லா டவலை போட்டு சுற்றி வச்சுடுவாங்க, அதெல்லாம் பண்ணவே கூடாது. அவுத்து கொஞ்ச நேரம் வச்சோன்னு இல்லைன்னா நுனியில் கொஞ்சம் முடிச்சு வச்சுக்கோங்க. மற்றபடி நீங்கள் அப்படி குளித்தா உங்களுக்கு சைனஸ் விடவே விடாது இப்படின்னு எல்லாம் சொல்லி அட்வைஸ் பண்ணார் டாக்டர். அதுக்கப்புறம் அந்த விரதம் விட்டேன். இப்படியே தான். உங்களுக்கு பிடிச்ச கோவில் எந்த கோவில் மேம்? ஏதாவது ஒரு கோவிலுக்கு போனால் மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குன்னா எந்த கோவிலுக்கு போவீங்க? எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கோவில்னாக்கா எனக்கு மூகாம்பிகை வந்து ரொம்ப பிடிக்கும். அங்கே போயிருக்கேன் நிறைய வாட்டி, என் ஹஸ்பண்டும் கூட்டி போயிருக்கார், அவர் கூடயும் போயிருக்கோம், நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். ஆனால் பிடிக்கும் எனக்கு அந்த அங்கே போய் அங்கேயே சாப்பிடுவோம், எல்லாம் வரிசையாக உட்கார வச்சு சாப்பாடு போடுவாங்க, அது ரொம்ப நல்லா இருக்கும். அது எங்கே இருக்கு? மூகாம்பிகை மைசூர். மங்களூர். மங்களூர். ஓகே. அம்மன் என்ன பிடிக்கும்? அம்மன் பிடிக்கும். வீட்டில் பசங்க கூட நல்லா அது பண்டிகையெல்லாம் வந்ததுன்னா எல்லாம் பூஜைக்கு தேவையானதெல்லாம் அவங்களே அரேஞ்ச் பண்ணுவாங்க, அதனால் தெய்வ பக்தி இருக்கணும் உங்கள் ஒரு லெவலுக்கு ஆகுது இல்லையா? சுத்தமாக நான் பண்ண மாட்டேன், எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. தெய்வம் ஒரு ஆள் இல்லைன்னா எதுவும் நடக்காது, ஒரு அடி கூட நம்ம வைக்க முடியாது. நீங்க வேண்டிக்கிட்டு நடந்த ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா மேம்? ஏதாவது ஒரு மிராக்கிள் லைஃப்ல? அது என்னன்னா நாங்க மலேசியா போயிருந்தோம், போயிட்டு எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த கஸ்டமர்ஸ் இருப்பாங்க இல்லையா, கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்ஸ், கஸ்டமர் ஆஃபீஸர்ஸ், அவங்க ஒருத்தரை கூப்பிட்டு எதுக்கு வந்தீங்க நீங்கன்னு கேட்டா டக்குன்னு நம்ம ஆன்சர் கொடுக்கணும். டூரிஸ்ட்னு சொல்ல சொல்லியிருக்காங்க, நான் அது மறந்துட்டு ஷூட்டிங்குன்னு சொல்லிட்டேன். ஓ ஓகே. சொன்னப்போ ப்ளீஸ் வெயிட் 1 minute அப்படின்னு சொல்லிட்டேன்னு அப்படியே கொண்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டாங்க. பார்த்தா 1 hour ஆச்சு, 2 hour ஆச்சு, எதுவுமே ஆன்சர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க எதுவும் கேட்கவும் மாட்டேங்கிறாங்க. கேட்டால் சொல்லலாம்ல இந்த மாதிரி ஒரு நான் எங்கள் குரூப்பே இருக்குங்க, பெரிய குரூப் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் இது பண்ணி இருக்கலாம். அப்போ என் கூட இருந்த பையன் உடனே போய் அந்த குரூப்பில் சொல்லிட்டான், அம்மாவை அங்கே பிடிச்சி வச்சுட்டாங்க அப்படின்னா அங்கேருந்து அவர் விழுந்தடிச்சு வந்திருக்காரு. அங்கேருந்து பாவம் 3-4 kilometer
ஒரு 7-8 கிலோமீட்டர் இருக்கும் நினைக்கிறேன். உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க மத்த எல்லாரும், எல்லாரும் போயிட்டாங்க, யாருமே பார்க்கல நீங்க வரலையேன்ட்டு. நான் வருவேன் நினைச்சிட்டு அவங்க போயிட்டாங்க, போயிட்டாங்களா, நான் தனியா ஆயிட்டேன். இங்க நான் தனியா உட்கார்ந்துருக்கேன். அது எந்த இடம்? மலேசியாவில் அது கஸ்டம் ஆஃபீஸ். அது கஸ்டம் ஆஃபீஸ்க்கு இல்லையே ஆஃபீஸ். அது நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. இதே மாதிரி தான் ஏதோ சம் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் நடந்திருக்கும், இல்லை பாஸ்போர்ட் ப்ராப்ளம் இருக்கும், இந்த மாதிரி ஏதோ நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. நான் மட்டும் தனியாக கொஞ்சம் பின்னாடி எங்கேயோ உட்காந்துருக்கேன். நான் அப்போ அம்மனை தான் வேண்டிக்கிட்டேன், நிஜமாக அம்மனை தான் வேண்டி ஒரு 10-50 வாட்டி அந்த அம்மனையே கூப்பிட்டுட்டு உட்காந்துருந்தேன். அது ஒரு ஸ்தோத்திரம் இருக்கு. அது ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருக்கேன். கண்ணு திறந்து இப்படி பார்த்தா கம்மிய அப்படின்னாரு அவரு. அப்போ நான் எழுந்திரிச்சு கிட்ட வரேன், யூ கேன் கோ மேடம். அதெல்லாம் பார்த்தாரு போல இருக்கு, லிஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்தா எந்த மிஸ்டேக்கும் எதுவும் இல்லை. அப்போ என்ன போ சொல்லிட்டு நான் இப்படி வெளியில் இப்படி வர்றேன். அதுக்குள்ள மேனேஜர் வர்றாரு. அம்மா என்னம்மா என்னான்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லைப்பா, நீ போ, நான் வர்றேன், நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு நான் எல்லாம் சொன்னேன். என்னம்மா இப்படி தவறி சொல்லிட்டீங்களே ஷூட்டிங்குன்னு. நாங்கள் டூரிஸ்ட்டு பார்க்கறதுக்கு வந்திருக்கோம் ஊர். ஓ, ஷூட்டிங்னு சொல்லக்கூடாது. அப்போது ஷூட்டிங் சொன்னால் அதுக்கு என்ன பர்மிஷன் எடுத்தீங்க, எங்கே எடுத்தீங்க, யார் யார் இருக்கீங்க, எந்த ஹோட்டலில் தங்குறீங்க, இந்த மாதிரி 100 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுக்கு பயந்து தான் இவங்க மலேசியாவில் ஷூட்டிங்னா டூரிஸ்ட்னு சொல்லி போயிடணும். போயிடணும், ஓகே. அதுதான் நீங்கள் மட்டும் மாற்றி சொல்லிட்டீங்க. நான் எப்படி உட்காந்தேன் தெரியுமா, நடுங்குறேன் உட்காந்து. ஓ, தனியாக இருக்கேன், ஊரு எல்லாம் யாரும் தெரியாது, ஒரு மனுஷன் கூட எனக்கு தெரியாது. அங்கே ஒரு ஃபோன் நம்பரும் இல்லை எங்கிட்ட. செத்தேண்டா சுவாமி அப்படின்னு உட்காந்து அவ்வளோதான், வேற எதுவும் நினைக்கல. அப்படியே உட்காந்துட்டு இப்படியே தான் உட்காந்தேன். இதோ இப்படி உட்காந்து அப்படியே நினச்சிட்டு அப்படியே கண்ணு திறந்தேன். அங்கேருந்து அப்படின்னாரு அவரு. அது ஒருவேளை ரொம்பவே சிக்கலாயிருந்திருக்கலாம், ஆனால் அப்படி ஆகாம ஈஸியாக நடந்தது. மேபி உங்களோட அந்த பிலீஃப், அம்மன் மேலே இருந்த நம்பிக்கை இருக்கலாம். தெய்வம் இருக்காருன்றது அதில் ப்ரூஃப் ஆகுது இல்லை, ஒன்றொன்றும் இப்படியே தானே. அதனால் தெய்வம் இல்லை, நான் பூஜை பண்ண மாட்டேன், நான் விரதம் இருக்க மாட்டேன், இதெல்லாம் சொல்லக்கூடாது ஆக்சுவலி. ஆனால் நிறைய பேர் இருக்காங்க அப்படி. சில பேருக்கு ஏதாவது கெட்டது நடந்துக்கும், அந்த வெறுப்புனால அப்படி சொல்லுவாங்க. வெறுப்புனால கூட அந்த வெக்ஸில் கூட அவங்க அப்படி நடந்துக்கலாம். நம்ம சொல்ல முடியாது அவங்க நிலைமை என்னன்னு, நமக்கு தெரியாது இல்லையா. அப்படியாகி இப்போ எல்லாமே செட்டில் பண்ணிட்டு நிம்மதியாக உட்காந்துருக்கேன். கிரேட். இதோட இன்னும் வேற என்ன வேணுங்க இல்லையா? நல்லா இருக்கணும் ஒரு பொம்பளைக்கு இல்லையா? வாழ்க்கையில் எல்லாமே கிடைச்சி, எல்லாமே திருப்திகரமாக எல்லாம் முடிச்சு நிம்மதியாக உட்காந்துருக்கேன்னா இது போதும் எனக்கு. நான் வந்ததுக்கு என்னோட ஜென்மம் என்ன சொல்றது, திருப்தி அடைஞ்சிடுச்சு, அவ்வளோதான். ரொம்ப ஸ்வீட்டாக, பொறுமையாக, அழகாக எங்களுக்காக இவ்வளோ நேரம் எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப பொறுமையாக பதில் கொடுத்தீங்க. தேங்க்யூம்மா. தேங்க்யூ. அப்போ பீர் அடிப்பீங்களா? இல்லை இப்போ வேணாம். அப்போ அடிப்பீங்க? காஞ்சிபுரம் பச்சைய பாசல்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் கோலி சோடா ரைசிங் நவ் ஸ்ட்ரீமிங் ஆன் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார்.